சோ ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மோட்டிவேட்டடான வீடியோ தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கும், கண்டிப்பா எனக்கும் இருந்தது பர்சனலா. பிளஸ் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாவும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் சரி நான் சொல்லிட்டு இருக்கேன். பிளஸ் குழந்தைங்களை வச்சு என்டர்டைன்மெண்ட்டா ஒரு சில ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதே மாதிரி நம்ம சேனலை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கும் அது வந்து ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் சொல்லிட்டு கண்டென்ட் உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த ஸ்டோரி யார பத்தின்னு கேட்டீங்கன்னா, கொலோனல் சாண்டர்ஸ். இவர் யாரும் தெரியலையா? ஓகே, இந்த வாக்கியத்துக்கு ஏத்த முக்கியமான ஒரு பர்சன் தான் அவரு. நெவர் கிவ் அப், அவரோட லைஃப்ல எப்பயுமே அவர் நெவர் கிவ் அப் பண்ணதே கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து முடிக்கிற வரைக்குமே கஷ்டம் 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 மட்டுமே தான். அவரோட லைஃப்லயும் சரி, அவரோட பர்சனல் லைஃப்லயும் வந்து ரொம்ப ரொம்ப அவர் வந்து அடி வாங்கியிருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 65 வயசுல என்னடா நடந்தது அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், ஒரு மேஜிக் நடந்ததுங்க. 65 வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சாகலான்னு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டு நம்ம சாகலாம் அப்படின்னு வந்து அவர் யோசிச்சாரு. அந்த விஷயம் தான் அவரோட வாழ்க்கையே வந்து புரட்டி போட்டதுன்னு சொல்லணும். வேற யாரும் இல்லைங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிராண்ட் கிரியேட் பண்ணி வச்ச ஒரு பர்சன் தான் அவர் தான். KFC தாத்தா, அவர் தான் அந்த ரெசிபியை கண்டுபிடிச்சி இன்னைக்கு நம்ம மதியில கொடுத்துட்டு போயிருக்க ஒரு பர்சன். சோ இவர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தாங்க. அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 1890 வந்து இவர் பிறக்கிறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு பேரு, ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. அப்பா தவறதுக்கு அப்புறமா அந்த ஃபேமிலியை ரன் பண்றது பொறுப்பு ஃபுல்லா அம்மா மேல வந்து விழுந்துருது. அம்மா வந்து பெருசா சம்பாதிக்கலங்க. அம்மா பக்கத்துல இருக்க ஒரு ஃபேக்டரியில ஒரு சாஸ் தயாரிக்கிற அந்த ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. பிளஸ் இவங்க வேலைக்கு போற அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பாத்துக்கிற விஷயத்த வந்து அவரோட பையன், மூத்த பையனான கொலோனல் சாண்டர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. அவர் தான் வந்து அவங்க தம்பி தங்கச்சியை பாத்துக்கிறாரு. ஸோ அப்படி அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அதே மாதிரி குழந்தைங்களையும் பாத்துக்கிற விஷயத்தையும் பண்றாரு. பிளஸ் அதே மாதிரி படிக்கவும் செய்யறாரு. படிச்சுட்டே இருக்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரெசிபிஸ் வந்து கத்துத்தராங்க. ஏன்னா தம்பி தங்கச்சிங்க வந்து தனியா இருக்க நேரம் வந்து நீங்க சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆர்வத்தோட அந்த விஷயத்த கத்துக்கிறாரு. ஏன்னா இப்படி அவங்க லைஃப் போயிட்டே இருக்க சமயத்துல அவரோட 12வது வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து மறுமணம் பண்ணிக்கிறாங்க, அதாவது செகண்ட் மேரேஜ் வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பாவும் நல்லபடியா வந்து நடந்துக்கிறாரா குழந்தைங்க கிட்டன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுவும் முக்கியமா கொலோனல் சாண்டர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ரொம்ப தகாத முறைகள்ல ரொம்ப நடந்துக்கிறாரு. அவரை துன்புறுத்ததும் சரி அடிக்கிறதும் சரி அப்படிதான் வந்து அவரோட லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கு. இவர் வந்து வீட்டு பக்கத்திலேயே இருக்க ஒரு குதிரை லாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கும் போறாங்க பார்ட் டைமா படிச்சுட்டே இருக்கும் போது. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன அவர் வேலை செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை லாயத்துல இருக்க எல்லா சேரட் வண்டிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்யறாரு. பட் ஓகே, எல்லாமே அம்மாக்காகவும் குழந்தைங்க அவங்களோட தம்பி தங்கச்சிங்களுக்காகவும் வந்து பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் பொறுத்துட்டே இருக்காரு. பட் அவராலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்குள்ள ரொம்ப பொறுமையா இருக்க முடியல, வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே வந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பை ஃபுல்லா குவிட் பண்ணிடுறாருங்க. குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ஜாப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்றாரு. ஸோ அவர் போன ஃபர்ஸ்ட் ஜாப் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் கார்ட் கண்டக்டர். ஸோ ஓகே, லைஃப் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ற நேரம் வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயமா அவர் வாழ்க்கையில நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட 18வது வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. 18 வயசுல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 19 இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மேரேஜும் பண்ணிடுறாரு. மேரேஜ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து குழந்தையும் பிறந்துருது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாருங்க அவர் ரயில்வே இந்த ஜாப்ல இருந்தா செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரயில்வே ஜாப்புக்கு போறாரு. ரயில்வே ஜாப்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நிலக்கரி அல்ற வேலை அந்த மாதிரி போர்ட்டர் வேலை வந்து பாக்குறாரு. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து உடம்பு ஃபுல்லா தீக்காயமப்பட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா லாங் லீவ் எடுத்துறாரு. ஸோ குழந்தையும் பாத்துக்கணும், அதே மாதிரி ஒய்ஃபையும் பாத்துக்கணும், வீட்டையும் நம்ம தான் சமாளிக்கணும் போது அவருக்கு வந்து அவரோட பணம் கஷ்டம் வந்து அங்கே திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. பிளஸ் ஸோ இந்த மாதிரி வேலை போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம் ஆயிடுது. ஏன்னா ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இல்லையா. 18 இயர்ஸ்ல கல்யாணம் ஆயிருக்குங்க, 19 இயர்ஸ்ல வந்து குழந்தை பிறந்திருக்கு. பிளஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 19 இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வேல்யூம் போயிடுச்சு அப்படின்னும் போது ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும்போது அவங்க வீட்டில் நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து உருப்படியா எந்த வேலைக்கும் போக மாட்டேன், இந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கும் கோவம் வந்துருது, அவரும் பேசுறாரு. வந்து பாத்தீங்கன்னா 19 இயர்ஸ்ல வந்து டைவர்ஸும் ஆயிடுது, மிலிட்ரியில போய் சேர்ந்துட்டாரு. மிலிட்ரியில போய் சேர்ந்துட்டு கொஞ்ச காலம் வந்து மிலிட்ரிலையும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் மிலிட்ரியில சேர்ந்ததே வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா தான் சேர்றாரு. ஏன்னா அவரோட சர்டிபிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபேக்கா வந்து அவர் வந்து உள்ள வந்து ப்ரொவைட் பண்றாரு. கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க, நீங்க வந்து இதுக்கு குவாலிஃபைட் இல்லை, நீங்க வெளியே போயிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்குங்க, அந்த ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா
இக்கரையில இருந்து அக்கறை போகணும் அப்படின்னா வந்து ரொம்ப தூரம் சுத்திட்டு போகணும் அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஏரி வழியா போனா ரொம்ப வந்து க்ளோஸா போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு படகு வாங்கி ஃபர்ஸ்ட் வந்து அதை ரன் பண்றாரு. சின்னதா அந்த வந்து படகை வாங்கி ரன் பண்ணும் போது பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து வேற லெவல்ல கல்லா கட்டுதுன்னு சொல்லலாம். இல்ல ஆக்சுவலா அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இந்த போட் கம்பெனியை வித்துட்டு நம்ம இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லைட் பிசினஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் எரியும் இல்லையா, அந்த லைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எலக்ட்ரிக்கல் கிடையாது, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது மண்ணிலேயே எரியற ஒரு லைட் ஓகேங்களா. சோ அந்த கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி மனுஷன் சக்சஸா நடத்துறாருங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகிட்டே இருக்க அந்த டைம்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பல்ப்ஸ் வந்து உள்ள வர காலகட்டங்கள். சோ அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐஸ்லயும் சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மலிவு விலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்ஸ் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப இவரோட லைட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா அப்படியே டிராப் ஆக ஆரம்பிக்குது. மனுஷனுக்கு திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து ஒரு பெரிய லாஸ், ஒரு பினான்சியல் கம்பெனில போய் வந்து ஒர்க் பண்றாரு. அப்படி ஒர்க் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொய்கள் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை வந்து உள்ள கொண்டு வர வேண்டியதா இருக்கு. அது வந்து அவருக்கு பிடிக்கல. சரி ஓகே இது வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னா நம்ம ஊரை விட்டு ஊர் போய் மாறி நம்ம வேலை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஒரு ஊருக்கு கிளம்பி போறாருங்க. அந்த அங்க போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கிடைக்கிற சின்ன சின்ன வேலை எல்லாமே செய்யறாருங்க. செஞ்சுட்டே இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான வருமானமும் இல்லை. அப்போ ஒரு நாள் வந்து ரோட்ல விரக்கியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் போயிட்டு இருக்கு. அந்த காரை நிறுத்தி லிப்ட் கேட்கிறாரு. ஸோ லிப்ட் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்சனும் நிறுத்தி லிப்ட் கொடுக்குறாருங்க. நல்லா கேட்டுக்கோங்க. லிப்ட் கொடுத்த உடனே இவர் வந்து கார்ல ஏறி உட்காந்து சும்மா இல்லைங்க. அங்க அவர்கிட்டயே ஒரு பேச்ச போடுறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட எதனா நல்ல வேலை இருந்தா சொல்ல முடியுமா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க எதுவும் வந்து வேலை சரியா அமையல, உங்ககிட்ட நல்ல வேலை இருந்தா சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது அந்த மனுஷனும் வேலை தராருங்க. கூப்பிட்டு என்னன்னா எனக்கு இங்க ஒரு பக்கத்துல ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கு, நீ வந்து அங்க வந்து வேலை செய்யறியாப்பான்னு சொல்லி கேட்கிறாரு. அங்க ஜாயின் பண்ணி இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா பண்றதுனால வந்து அந்த ஓனருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஃபியூல் மட்டும் பண்ண வேணாம், பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போட்டு நம்ம வந்து கார் கிளீனிங் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக கிளிக் ஆகி அந்த ஓனர் அதை பண்ண போய் அதுவுமே ஹிட் ஆகிடுது. இவரை வந்து ரொம்ப பிடிச்சிருது, ஒரு நம்பிக்கையான பர்சனாக வந்து மாறிடுறாரு இந்த ஓனருக்கு. இவர் தான் நம்பிக்கையான பர்சனாக மாறிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர்கிட்டையும் ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த ஹெல்ப் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நான் வந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வச்சுக்கிட்டுமா இங்கே, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வராங்க மக்கள் அப்படின்னும் போது எனக்கு இங்கே ஒரு ஹோட்டலில் இருந்தால் நல்லா ரன் ஆகும்னு எனக்கு தோணுது அப்படின்னு கேட்கும். அந்த ஓனர் வந்து அக்ரி பண்ணுறாரு. ஓகேங்க நீங்கள் பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன தாபாவாக அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஹோட்டலில் வந்து ஹைவேஸில் வைக்கிறாருங்க. நல்லா கேட்டுங்க, ஏன்னா ஃபியூல் ஸ்டேஷனும் ஹைவேஸில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதுனால அந்த ஹோட்டல் வந்து சூப்பராக ரன் ஆகுது. ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலை விரிவாக்கம் பண்ணலாம் என்ற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேவை பெருசாக்கணும்னு சொல்லிட்டு ஹோட்டலை எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டிராபேக் ஆகுது. நல்லா கேட்டுக்கோங்க, போட் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, லைட் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, திரும்ப ஹோட்டல், திரும்ப இந்த ஹோட்டலையும் மூடுற நிலைமைக்கு அவர் வந்துடுறாரு ஓகேங்களா. இப்படி அவரோட காலகட்டங்கள் ஓடுற அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசும் ஆயிடுது. சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்மளால வந்து ஊருக்கும் திரும்ப போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்கே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஒரு காருக்குள்ளேயே அவரோட குடும்பத்தை நடத்துறாரு. அதாவது அவர் மட்டும் தனியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இவருக்கு பென்ஷனும் அறிவிக்குது. அந்த பென்ஷன் வச்சு தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 65 வயசு ஆகுது. 65 வயசு ஆகும்போது அவருக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு தோணும் போது அவங்க அம்மாவோட ஞாபகம் அவருக்கு வருது. சரி ஓகே நம்ம அம்மா ஞாபகம் வருது, நம்ம அம்மா தான் கூட இல்லை. சரி அவங்க சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயங்கள், சாப்பாட்டு விஷயங்கள், ரெசிபிஸ் வந்து அவருக்கு ஞாபகம் வந்து அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு சூசைட் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வராரு. அவர் அந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடும் போது தாங்க அவருக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னு கேட்டுக்கோங்க, இங்கே தாங்க அவரோட மாஸ்டர் பிளானே நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு அவங்க அம்மா கற்றுக் கொடுத்த அந்த ரெசிபி வந்து அவ்வளோ பிடிக்குது. அந்த டைமில் அவர் சமைச்சு சாப்பிடும் போது அவங்க அம்மாவோட ஞாபகமும் வந்துருது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அந்த ரெசிபியே நம்ம வந்து ஊர் முழுக்க வந்து பரப்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவரோட மைண்டில் வந்து கிரியேட் ஆகுது. நம்மளோட இந்த ரெசிபியை நம்ம வந்து ஹோட்டல் ஹோட்டலாக கொண்டு போவோம், நம்ம வந்து ராயல்ட்டி வாங்கி நம்ம சம்பாதிப்போம் அப்படின்ற ஒரு யோசனை அவர் போனி அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கதவு ஒன்று ஒன்றா திறக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஏறுற ஹோட்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா 65 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அவருக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு எப்போனா 73 வயசில் ஓகேங்களா. நல்லா கேட்டுக்கோங்க, 73 வயசில் தான் கிடைக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் அந்த மனுஷன் சந்திச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த வாக்கியத்துக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸி கொடுக்குற அந்த விஷயம் நெவர் கிவ் அப் எப்பவுமே. ஏன்னா அந்த 65 வயசில் அவர் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ஹோட்டல் இல்லைங்க, 1009 ஹோட்டலில் அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அவரோட 73 வயசு வரைக்கும் ஓகேங்களா. 73வது வயசில் தான் அவரோட 1010வது ஹோட்டலில் அந்த ரெசிபியை ஏற்றுக்கப்படுது. When I started this chicken business, I was sinful and all, but I prayed to God that if he'd make it a success, I'd see that his cause was always remembered and taken care of first. Did you have? And I hope I have. பாத்துக்கோங்க ஒரு மனுஷனுக்கு எங்க வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 1010வது ஹோட்டல் ஏறும்போது
அந்த ஹோட்டலில் வந்து உங்கள் ரெசிபியை வச்சுட்டு போங்க, பார்க்கலாம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து நான் இதில் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், அவர் வச்சுட்டு போன பர்டிகுலர் அந்த டேட்லேருந்து அந்த ஹோட்டலுக்கு ரெகுலராக வரவங்க வந்து ரெசிபியை விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவரோட ரெசிபியை அது வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவி நிறைய பேர் அந்த ஹோட்டலுக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும்னு அங்கே தான் அவர் முடிவு பண்ணுறாரு. ஸோ அவர் அப்படி வைக்கப்பட்ட பேர், அவரால் வைக்கப்பட்ட பேர் தாங்க கேஎஃப்சி. கேஎஃப்சினா வேறு எதுவும் இல்லைங்க, கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன். இந்த கெண்டக்கின்ற விஷயம் எங்கன்னா, அவர் வந்து வந்தார் இல்லையா, ஊரை விட்டு ஊர் வந்தார் இல்லையா, அந்த ஊரோட நேம் தான் கெண்டக்கி. ஸோ அதோட ஞாபகார்த்தமாக கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வச்சாருங்க. இது வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கி அவர் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பூமா கிரியேட் பண்ணார். பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஎஃப்சி இல்லாத இடமே கிடையாது. முக்கியமாக இதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டியாக எல்லா இடத்துலையும் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவரோட இறப்புக்கு பிறகும் சரி அவரோட நிறுவனத்தில் அவரோட ஃபோட்டோ இருக்கணுன்றது மட்டும்தான். ஸோ அதனால நம்ம இப்போ கேஎஃப்சி எங்கே போனாலுமே சரி அவரோட ஃபோட்டோ நம்ம பார்க்குறோம். அதில் இதில் முக்கியமான ஒரு அடிஷ்னல் விஷயம் நான் உங்ககிட்ட சொன்னோம், நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் முக்கியமாக கேஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 1000+ அவுட்லெட்ஸ் இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் வந்து முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, 1000+ கடைங்க இருக்குது அவுட்லெட்ஸ். பட் ஆனால் இந்தியாவில் ஒரு அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, தேவயானி இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்ரன் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், ரெண்டு நிறுவனமும் கொலாபரேஷன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த 1000 அவுட்லெட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாக்குள்ளேயே அவங்க அவுட்லெட் இருக்க அந்தந்த ஊர்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் எங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலுமே கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த சரௌண்டிங்கில் இருக்க அந்த பர்சன்ஸை தான் வந்து அவங்க வேலைக்கும் வைக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அவரோட வாழ்க்கையை முடிச்சிக்கலாம், நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அமைஞ்சது தான் அந்த ரெசிபி. ஸோ அவரோட அந்த ரெசிபி தான் அவரோட திறமை. ஸோ அவரோட திறமைக்கு கிடைச்ச பரிசு தான் இன்றைக்கி அவர் இல்லைனாலும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவரை பற்றி. அவர் ஒரு பெரிய அசட்டை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ப்ளஸ் அதே மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை ஒழிஞ்சிட்டு இருக்கோம், அதை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் நம்ம சக்ஸஸ்க்கான ரேஷியோ கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல மாற்றம் நடக்கும்னு நான் நம்பி தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம லெட்ஸ் ட்ரை விஷோ யூடியூப் சேனலில் இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் சரி அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸும் சரி உங்களை வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த ஆல் ஐக்கான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.